குட் மார்னிங், ஹாப்பி மார்னிங். இன்றைக்கி பொங்கல். இன்றைக்கி நான் என்ன மெசேஜ் சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, லைஃப்பில் நம்மளுக்கு எது இம்பார்ட்டண்ட்னு, லைஃப்பில் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டுங்கிறது நம்மளுக்கு கிளாரிட்டி ஆஃப் பர்பஸ்ன்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம என்ன பண்ணணுங்கிறது கிளியராக தெரியணும். அந்த கிளாரிட்டி ஆஃப் பர்பஸ் வரணும்னா, வாழ்க்கையில் நம்ம நல்லா அனலைஸ் பண்ணி கிளியராக என்னெல்லாம் ஃபேக்டர்ஸ் நம்மளை டிக்டேட் பண்ணுறதுன்னு பார்க்கணும். ரெண்டு டைப் ஆஃப் ஃபேக்டர்ஸ் இருக்கும், ஒன்று இன்டர்னல் ஃபேக்டர்ஸ், இன்னொன்று எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ். ஃபஸ்ட்டு எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் பற்றி நம்ம கண்ட்ரோலில் இருக்காது, அதை பற்றி கண்டுக்கவே கூடாது, வரதை எதிர்கொள்ளணும். அதனால் எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸை பற்றி கவலையே படாதீங்க. உங்கள்கிட்ட இருக்கிற இன்டர்னல் ஃபேக்டர்ஸை எப்படி பாலிஷ் பண்ணி எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணுங்கிறத பாருங்கள். எக்ஸ்டர்னல் கண்டிஷன்ஸ் எப்படி இருந்தாலும், நம்ம இன்டர்னலி நமக்கு இன்டர்னல் ஃபேக்டர்ஸ் கரெக்டாக இருந்தால் வாழ்க்கையில் நம்ம ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும் இருப்போம். ஸோ ஜாய், சந்தோஷம் எல்லாமே நம்மளோட இன்டர்னல் ஃபீலிங்ஸை சுற்றி தான் இருக்குது. விக்டர் ஃப்ரங்கல் நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன், மேன் ஹூ சர்ச் ஃபார் மீனிங்னு புஸ்தகம் எழுதினவர். அப்படி அவரை வந்து ஒரு ஆஸ்பிட்ஸில் கான்சன்ட்ரேஷன் கேப்பில் வச்சும்போது கூட அவர் இன்டர்னலாக ஜாயாக இருந்து அவர் நோட்ஸ் எழுதினார். இருக்கிற ஸ்கிராப் பேப்பரில் நோட்ஸ் எழுதினார். அந்த ஸ்கிராப் நோட்ஸ்லாம் தொலைஞ்சப்புறம் கூட திரும்பி உயிரோடு இருந்து அந்த லோகோ திருப்பி உலகத்துக்கு தெரியணுங்கிற ஒரே இதுக்காக இருந்து மெமரியிலேருந்து திரும்பி அந்த புஸ்தகத்தை எழுதினார். இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, வெளியில் எவ்வளோ மோசமான கண்டிஷன்ஸ் இருந்தாலும் இன்டர்னல் பர்பஸ் இன் லைஃப் நம்மளுக்கு இருந்தால் நம்ம டெஃபினட்டாக லைஃப்பில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும். அதனால் லைஃப்பில் உங்களுக்கு கிளாரிட்டி கிடைக்கணுன்னா இன்டர்னல் பர்பஸை தேடுங்க. இன்டர்னல் பர்பஸ் தேடினாலே உங்களுக்கு உங்கள் மீனிங் ஃபார் லைஃப் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.